Hi friends, I'm Martin. Word of the day is domicile. The word domicile can be used as verb and noun. It means the place where a person lives. அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நபர் வசிக்கும் இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நீங்க பலமாடி அடுக்கு கட்டிடத்துல வாழ்ந்தாலும் சரி, அல்லது ஒரு பங்களால வாழ்ந்தாலும் சரி, அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன கூரை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, அல்லது தெருவோரத்தில் மக்கள் நடைபாதையில் ஒரு இடத்துல வாழ்ந்தாலும் சரி, அதுதான் நீங்க வசிக்கிற இடம், அதுதான் உங்களுடைய வாழ்விடம். அதுதான் ஆங்கிலத்தில் இந்த டொமைசைல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கப்படுது. ஸோ இந்த டொமைசைல் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் சட்டப்படி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவரது வாழ்விடத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் வாழ்விடம் அல்லது உறைவிடம் அல்லது இருப்பிடம் அப்படிங்கிற அர்த்தங்களில் இந்த டொமைசைல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். அட் பிரசன்ட் ஹீ இஸ் டொமைசைல்ட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்போது அவர் ஜப்பானை வாழ்விடமாக கொண்டுள்ளார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். தோ ஹி டஸ் நாட் ஹாவ் அ ப்ராப்பர் டொமைசைல் டு லிவ் he leads a happy life அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவனுக்கு வாழ்வதற்கென்று சரியான ஒரு உறைவிடம் இல்லாத போதும் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் வாழ்விடம் அல்லது உறைவிடம் அல்லது இருப்பிடம் அப்படிங்கிற இடங்களில் இந்த டொமைசைல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.